வானின்று மழை துளி பொழிகிறதை தயவு செய்து யாரும் குறையாக எண்ண வேண்டாம். இந்த புத்தக திருவிழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியை வானமே வாழ்த்துகிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வானமே வாழ்த்துகிறது. என்ன ஒரு விஷயம் என்ன, ஐயா அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாம் சூழ்நிலை மாறிடுச்சு. ஐயா அவர்கள் மகாத்மாவை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டார்கள். மகாத்மாவினுடைய பார்வையிலேயே நான் ஒன்றை சொல்லுகிறேன், மகாத்மாவின் பார்வையிலேயே நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே யார் கண்ணியமான மனிதன், இந்த யார் சுதந்திரமான மனிதன் என்று கேட்டபோது மகாத்மா சொன்ன ஒரு அற்புதமான பதில் என்ன தெரியுமா? எவன் ஒருவன் கண்காணிப்பே இல்லாத சூழ்நிலையிலும் கூட கண்ணியமாக வாழ்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தினுடைய சுதந்திரமான மனிதன் என்று. ஐயா அவர்கள் பேசுகிற போது கோடிட்டு காட்டிய எல்லா செய்திகளிலும் அடிநாதமாக காந்தி வந்து கொண்டே இருந்தார். ஏன், என்ன காரணம், என்ன காரணத்தினால் அது அமைந்தது என்று கேட்டால், அடுத்த தலைமுறைக்கு நாம் போதிக்க வேண்டிய இரண்டு பாடங்கள் இருக்கின்றன. ஒன்று பொறுமை, மற்றொன்று சகிப்புத்தன்மை. இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கும் இத்தனை பேர் இருக்கீங்கன்னா என்ன தெரியுங்களா, மழை வந்தாலும் ஒரு மகத்தான கருத்து இந்த மேடையிலே பதியம் போடப்படும் என்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் முன்வந்திருக்கிறீர்கள். பொதுவாக மேடை பேச்சு என்பது எப்படி அமைய வேண்டும் என்றால், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வரையறுத்து சொன்னார் ஒரு முறை, இந்த மேடையினுடைய உயரத்தை ஒரு 6 அடி போட்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு யாது பொருள்? இந்த மேடையினுடைய உயரத்தை 6 அடி நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் என்றால், மேடையேறி பேசுகிற என்னை போன்ற பேச்சாளர்களினுடைய முகம் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக இல்லை என்றுக்குரியர்களே. மேடையேறி பேசுகிற பேச்சாளர்களின் கருத்துக்கள் கீழே அமர்ந்து சுவைக்கிற பார்வையாளர்களின் வாழ்க்கை தரத்தை ஒரு 6 அடியாவது உயர்த்த வேண்டும் என்கிற அற்புதத்திற்காகத்தான் மேடையை உயரமாக போடும். நல்ல என்ன ஒரு மகிழ்ச்சினா, அடுத்த தலைமுறை அந்த உங்கள் மகனாங்கம்மா நிறைய பிள்ளைகளோடு வந்திருக்கிறீங்க. ஒரு அம்மா குழந்தைய வீட்டுல விட்டுட்டு கோவிலுக்கு போனாங்க. அந்த கோவில் பூசாரி கேட்டாரு, வழக்கமா குழந்தையை அழைத்து கொண்டுதானே கோவிலுக்கு வருவீர்கள், ஏன் இப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அந்த அம்மா சொன்னா, மகாராஜ், குழந்தைய சாமி, குழந்தைய அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஒரே தொந்தரவு, அதனால வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். பூசாரி கேட்டாரு, அந்த பதிலைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், சாமிய வீட்டுல விட்டுட்டு இங்க யார பார்க்கமா வந்தேன்னு கேட்டாரு. சாமிய வீட்டுல விட்டுட்டு இங்க யார பார்க்கமா வந்தேன்னாரு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகள் கை கால்கள் முளைத்த கவிதைகள், குழந்தைகள் கை கால்கள் முளைத்த கவிதைகள். 1000 பள்ளத்தாக்குகள் முழுவதும் பூக்கள் பூத்திருந்தாலும் அதை விட எது அழகு என்றால், ஒரு மழலையின் புன்னகை அழகு என்று நம் பாடினார். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். யோசிச்சு பாருங்க, அது பேசுகிற வாய்மொழி. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், முதல்ல எல்லாம் எப்பங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பெரியவங்களுக்கு தெரியும், ஐயாக்களுக்கு தெரியும், இப்படி போய் காதை தொடணும். தொட்டா 5 வயசு கொண்டு போய் சேர்த்து பள்ளிக்கூடத்துல பிள்ளை, இப்ப தவழ்ந்து போய் கதவை தொட்டாவே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து பள்ளிக்கூடத்துல விட்டு சைலன்ஸ் ப்ளீஸ். அவன் பாவமா உட்காந்துருப்பேன். இப்ப நான் பேசறதான் பேச வேண்டாம், பேச வேண்டிய வயதில் பேச விடுங்கள் பிள்ளைகளை. ஒரு உளவியல் அறிஞன் சொல்லுகிறான், ஒரு குழந்தை தோராயமாக ஒரு நாளைக்கு 400 முதல் 500 கேள்விகள் வரை கேட்கும் என்று சொல்லுகிறான். கேட்கிற கேட்க கேட்க அவன் அறிவு வளரும். நீங்கள் நல்ல பதிலை சொல்லுகிற குழந்தைகளை கொண்டாடாதீர்கள், சிறந்த கேள்வி கேட்கிற குழந்தைகளை முதலில் கொண்டாட பழகுங்கள். நல்ல பதில் சொல்லிட்டா சொல்லாதீங்க, நல்ல கேள்வி கேட்டா யாரா இப்படி எல்லாம் கேட்க சொல்லிக் கொடுக்கிறது அப்படி கேட்காதீங்க, கேள்வியே நின்றுடும். ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கிற? நான் ஒரு கேள்வி கேட்டேன், தம்பி வீட்டுல அம்மா அப்பாட்ட கேட்டுவான்னு கேட்டது என் தப்பு.
என்ன அந்த அம்மா அடுத்த நாள் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். மனுஷன் எதுல இருந்து வந்தான்னு வீட்டுல கேட்டு விட்டான். இவன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான், அவங்க அம்மாட்டையும் கேட்டிருக்கான். முதல்ல அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான், என்ன அம்மா மனுஷன் எதுல இருந்து வந்தான். அந்த அம்மாவுக்கு என்ன தடுப்புன்னு தெரியல. மனுஷன் குரங்குல இருந்தா வந்தா போடாட்டு. இப்ப அப்பாட்ட வந்தான், மனுஷன் எதுல இருந்து வந்தான். அவர் ஒரு கடுப்புல மனுஷன் மனுஷன் இருந்தா வந்தா போடான்ட்டு. இப்போ அவனுக்கு ஒரு குழப்பம், மனுஷன் மனுஷன்லிருந்து வந்தானா மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். மனுஷன் அப்பாட்ட மறுபடியும் போனான். அப்பா அம்மா இப்படி சொல்றாங்க என்ன? அப்பா சொன்னாரு, ரெண்டு பதிலுமே சரிதான் தம்பி. ஒரு கேள்விக்கு எப்படிப்பா ரெண்டு பதில் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு ரெண்டு பதிலுமே சரிதான் தம்பி. எப்படி? நானு நீயும் நம்ம தாத்தா நம்ம பாட்டி எல்லாம் மனுஷன்ல இருந்து வந்தவங்க. உங்க அம்மா பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாம் குரங்குல இருந்து வந்தவங்க. வந்ததா வம்பு வீட்டு யோசிச்சு பாருங்க. பெரியவர்களே ஒரு காலத்திலே சமைத்த உணவை தட்டிலே போட்டார்கள், இன்றைக்கு சமைத்த உணவை நெட்டிலே போடுகிறார்கள். நான் புதுசாக சமைச்சேன் உண்மையிலுமே. இந்த லாக்டவுனில் விதவிதமாக என் வீட்லேயும் சமைச்சாங்க. சமைச்சிட்டு சாப்பிட்டேன், வாய்க்கும் விளங்கலை வயிற்றுக்கும் விளங்கலை. எதை பார்த்துமா சமைச்சேன்னு அதை பார்த்து தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு மனசு கேட்காம ஃபோன் பண்ணேன். ஏமா இப்படி கொள்றேன், நீ சமைச்சா உங்க வீட்டுக்காருக்கு ஊட்டுமா, ஏமா இருக்கிற வீட்டுக்காரனுக்கெல்லாம் ஊட்ட வைக்கிறேன். அந்த அம்மா சொல்லுச்சு, சரி இட்ஸ் வெரி ராங். ஏமாண்ண நீங்க டிஸ்கிரிப்ஷனை ஒழுங்கா படிச்சீங்களான்ச்சு. என்ன சமைத்து பாருங்க தான் சார் அதில் போட்டிருக்கேன், சாப்பிட்டு பாருங்கன்னு அதில் போடவே இல்லை. தப்பு எங்களுக்கு தப்பு எங்களுக்கு. ஐயா அவங்க சொன்னாங்க பேசுகிற போது, இறைவனுக்கு பல பெயர்கள். மதுரையில் இருந்தால் சொக்கநாதன் என்று பெயர், காசியிலே இருந்தால் விசுவநாதன் என்று பெயர். ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு ஒவ்வொரு பெயர். ஓர் இறைவன் இதற்கு பல நாமங்கள். பரமஹம்சர் ஒரு முறை பேசுகிற போது சொன்னார், தன் சீடர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார், எதற்கு நம்மை படைத்த இறைவனுக்கு இத்தனை பெயர்கள் என்று கேட்டால் தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகள். இறைவனுக்கு ஏன் இத்தனை பெயர்கள் என்று கேட்டால் அவர் சொன்னார், ஒரு செல்ல நாய்க்குட்டியும் பேச்சை கேட்க வந்தது. அது பாருங்க எவ்வளவு அது பண்ற குறும்புத்தனங்கள். ஏன் இத்தனை பெயர்கள் கடவுளுக்கு? ஒரே வார்த்தை தான் அவன் சொன்ன. பரமஹம்சர் சொன்னார், கேள்வி கேட்டவரை பார்த்து கேட்டாரு, நீங்கள் ஒருவர் தானே? ஆம். உங்கள் அப்பாவுக்கு நீங்க யாருன்னு கேட்டார். என் அப்பாவுக்கு நான் மகன். உங்க அம்மாவுக்கு நீங்க யாருன்னு கேட்டார். என் அம்மாவுக்கும் நான் மகன். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் யார்? அப்பா. உங்கள் தாத்தாவுக்கு நீங்க யார்? பெயரன். உங்கள் பெயரனுக்கு நீங்கள் யார்? தாத்தா. உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் யார்? தம்பி. உங்கள் தங்கைக்கு நீங்கள் யார்? அண்ணன். இப்படியே கேட்டுட்டே வந்துட்டு சொன்னாரு, அற்பமான மனித பிறவியை உடைய உங்களுக்கே இத்தனை பெயர்கள் இருக்கிற போது படைத்தவனுக்கு ஏனப்பா அத்தனை பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை. நீங்கள் அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. நீங்கள் அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், படைப்புகளை பற்றி மட்டுமே நீங்கள் அறிந்தது அறிவு. படைத்தவனையே அறிய நினைப்பதுதான் ஞானம். நீங்கள் புத்தகத்தை ஏன் வாசிக்க வேண்டும்? நான் இப்படி சொல்றேன், நீங்க சொல்லுங்க. பத்து பறவைகளோடு நீங்கள் பழகினால் பறவையாகிவிட முடியாது. பத்து நதிகளோடு நீங்கள் பழகினால் நீங்கள் நதியாகிவிட முடியாது. இப்படி சொல்றேன், பத்து பணக்காரனோட பழகி பாருங்க, நம்ம பணக்காரனாக முடியாது. ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள், பதினோராவது புத்தகமாக நீங்களே படிக்கப்படுவீர்கள். தனியா தெரிவீங்க சார்,
புத்தகம் வாசிப்பவனுக்கும் புத்தகம் வாசிக்காதவனுக்குமான வேறுபாடு மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடாக இருக்கிறது இந்த நாட்டில். என்ன தலைப்பு? எண்ணுவதெல்லாம் உயர்வு, நினைக்கிறதெல்லாம் உயரமா நினைங்க, உயர்வை பற்றி நினைங்க. ஒரு ராஜா அப்படி வந்தான், அப்படியே நகர்வளம் வந்தான். ஏன் உயர்வா நினைக்கிறதுக்காக சொல்றேன். நகர்வளம் வந்த ராஜா பார்த்தான், ஒரு பிச்சைக்காரன் குளிரில நடுங்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிடுறான், கூப்பிட்டான், வந்தான். ஏன் பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனுக்கு பொற்காசுகளை கொடுத்தான். அப்படி ஒரு மூட்டை நிறைய பொற்காசுகளை கொடுத்தான். கொடுத்த பிறகு ராஜா கேட்டான், இந்த பொற்காசுகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? அந்த பிச்சைக்காரன் சொன்னான், பாருங்க ஒரு பதில், அரசே தங்கத்தாலான திருவோடு செஞ்சு தலைநகரத்தில் போய் பிச்சை எடுப்பேன். யோசிச்சு பாருங்க, தங்கத்தில் திருவோடு, அந்த பொற்காசை வைத்து பிழைப்பேன் என்று சொல்லாம அவனுடைய எண்ணம் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதற்கு ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுங்களா? எனக்கு தெரிந்து இந்த கொரோனா காலகட்டத்திலே பல சேவைகள் நடந்தன, பல சேவைகள் நடந்தன. கொடுத்து உதவுகிறவர்கள் எனக்கு தெரிந்து பல பேர் இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? நினைக்கிறத கொஞ்சம் உயர்வா நினைக்கணுங்க. நபிகள் நாயகம் சொல்வார், வைத்திருப்பதல்ல செல்வம், வழங்கி இருப்பதே செல்வம். பார், நம்ம கையில வச்சிட்டு இருக்கிறது பேர் காசு இல்லப்பா. நாலு பேர் கொடுக்கணும், அதான் நல்ல காசு கொடு செல்வம். அதனாலதான் அதனாலதான் பாடி வச்சா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ரொம்ப ஒரு பெரியவர் ஒருத்தர் எங்க ஊர்ல இருந்தாரு. மனுஷன் சிக்கனம்னா அவர் மாதிரி சிக்கனம் யாரும் இருக்க முடியாது. கஞ்சே அப்படின்னா கோச்சுக்குவார். ஏன் கருமின்னு சொல்லு தம்பிம்பார். ஏன் அண்ணா? கஞ்சன்னா நாலு எழுத்துப்பா, கருமினா மூணு எழுத்து, ஒன்ன குறைப்பார். சரிங்களா? அப்படிப்பட்டால் இந்த அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆள். இந்த கோவிட் டைம்ல நான் பாக்குறேங்க, கொரோனா காலத்துல காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்து அடுப்பை பத்த வச்ச அந்த மனுஷனே கபசுர குடிநீரை காய்ச்சி 200 குடும்பம் இருக்கிற வீட்டுல 100 குடும்பத்துக்கு மட்டும் கொண்டு போய் கொடுத்தான். நான் கேட்டேன், 200 வீட்டுக்கும் கொடுக்கலாம் இல்லையா, ஏயா இந்த 100 வீட்டுக்கு மட்டும் கொடுத்தேன்னு. தான் சொன்னா பாருங்க, உயர்ந்த மனசு. அந்த 100 வீடு தான் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க. போயிட்டான்னா அசலும் வராது, வட்டியும் வராதுன்னு. நீ யோசிங்க. வாலி சொன்னா, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் இணைந்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே. வாலிக்கு ஒரு கைதட்டலை கொடுங்க. நான் அதிகமா மேடையில பாடுறது இல்லைங்க. ஏன்னா ஒரு முறை மேடையில பாடிட்டு கீழே இறங்கி கேட்டேன், என் பாட்டு எப்படிங்க இருந்ததுன்னு. ஒரு சுவைஞர் சொன்னார், நீங்க பேசையில பாக்குறத விட உங்களை பாடையில பாக்குறது நல்லா இருக்குன்னு. சார் என்ன பொருள் பாடையிலன்னா? என்னது பாடல் பாடுகிற போதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இறுதி யாத்திரைக்கு சுமந்துட்டு போவான் பாருங்க அதுலேயும் ஒரு அர்த்தம். நீங்க தமிழ் மாதிரி நீங்க பெருசா நீங்க லெங்கியான வசனங்களை எல்லாம் பேசி சிரிக்க வைக்க வேண்டியது இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நகைச்சுவை உணர்வும் எந்த தன்மையிலும் பற்றிய மனசை இழக்காத அந்த உணர்வு உடையவர்கள் ஜெயிப்பாங்க. உதாரணம் சொல்றேன், எப்படி? நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் ஒரு படத்துல மருத்துவரா நடிச்சிருப்பார், பெரியவங்களுக்கு தெரியும். உள்ள வைத்திய மாத்திக்கிட்டு இருப்பாரு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் ரெண்டு பேரை நாம் கோபப்படுத்தவே கூடாது. ஒருத்தர் யார் தெரியுங்களா? கடவுள். இன்னொருத்தர் யார் தெரியுங்களா? டாக்டர். என்ன காரணம்? கடவுளை கூட கோபப்படுத்திடலாங்க, தப்பு இல்லை. கடவுளை கோபப்படுத்தினா என்ன ஆகும்? டாக்டர்கிட்ட அனுப்பி வைப்பார். டாக்டரை மட்டும் கோபப்படுத்துனீங்கன்னு வைங்களேன்,
கடவுள்கிட்டயே அனுப்பிச்சிருவாரு. நீங்க கவனமா இருக்கணும், எப்பவுமே டாக்டர் நம்ம டென்ஷன் பண்ணவே கூடாது. டாக்டரா உட்கார்ந்து இருப்பாரு நாகேஷ், பேஷண்ட் ஒருத்தர் வருவார், இருமுங்க இருமுவார், திரும்புங்க திரும்புவார், என்ன பண்ணுது அதை நீங்க தான் டாக்டர் சொல்லணும். இதுல எல்லாம் நகைச்சுவை, அவரை உத்து பார்த்துட்டு நகைச்சுவை. அவர் நாகேஷ் சொல்லுவாரு, நீங்க டாக்டர் என்ன தெரியல, தெரியல, நான் தான் உங்க பழைய பேஷண்ட். இதுலயும் நகைச்சுவை இல்லைங்க. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவார் நாகேஷ், இருக்க முடியாதே. புரிந்ததா பெருமக்களே? இருக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? என்ட வைத்தியம் பார்த்தவன் உயிரோடவே இருக்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, ஏற்கனவே வந்தவன் திருப்பி எங்கிட்ட யோசிச்சு பாருங்க. இன்றைக்கெல்லாம் ஆபாச மயமான வசனங்களைத்தான் நகைச்சுவை என்கிற பெயரிலே திரையுலகம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலத்தை கற்றுக் கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் நம்முடைய அறத்தமிழை மறக்காமல் கற்றுக் கொடுங்கள். ஏன்னு தெரியுங்களா? ஆங்கில மொழி நமக்கு தேவை பன்னாட்டு உறவுக்கு, ஆனால் தமிழை ஏன் கற்க வேண்டும் என்று சொன்னால், நம் பாட்டி வள்ளுவம் பாட்டனிலிருந்து, அவ்வை பாட்டியிலிருந்து எல்லோரும் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆங்கில மொழி வார்த்தைகளை அடையாளப்படுத்தியது நமக்கு. ஏ ஃபார் ஆப்பிள், பி பி ஃபார் பிஸ்கட், சி சி ஃபார் கேரட், எல்லாம் திங்கிறதாவே சொன்னான். ஆனால் தமிழ் அகரத்தை எப்படி வடித்து கொடுத்தது தெரியுமா? அறம் செய்ய விரும்பு என்று வாழ்க்கையிலே தொடங்கி வைத்த மொழி தமிழ் மொழி என்பதை மறக்கிறாரு. முதல் விஷயமே, நீங்க அப்பை ரொம்ப தெளிவா சொல்லுவா, அறம் செய்யு சொல்லிருக்கலாம்ல, ரெண்டே வார்த்தையில சொல்லல, அறம் செய்ய முடியாது. ஏன்னா அவனால் அந்த வயசுல பொருள் ஈட்ட முடியாது. ஆகவே இந்த வயசுல அறம் செய்ய விரும்பினால் பொருள் ஈட்டுகிற வயதுல உன்னால் அறம் செய்ய முடியும் என்பதை பால பாடமாக நம் தமிழ் அடுத்த தலைமுறையின் இதயத்திலே விதைத்தது அன்பிற்குரிய. இன்றைக்கு உறவுகளினுடைய நிலையும் மாறி போய்விட்டது நண்பர்களே. நிறைய பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு வீட்டிலே ஒரு தாத்தா இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு ஆக சிறந்த கதை சொல்லி இருக்கிறார் என்று பொருள். கதை சொல்லி இருக்கிறார் என்று பொருள். ஒரு வீட்டிலே ஒரு பாட்டி இருக்கிறாள் என்று சொன்னால், ஆக சிறந்த ஒரு மருத்துவச்சி இருக்கிறாள் என்று பொருள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு நகர நாகரிகம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடுத்து விட்டு, பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு, நாயை பிடித்துக் கொண்டு வாக்கிங் போகிற கலாச்சாரத்தில் தான் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நினைக்கிறான் உறவுகளை உயர்வாக நினைக்கிறானா, மொழியை உயர்வாக நினைக்கிறானா, மற்றவர்களை உயர்வாக நினைக்கிறானா, தன்னை மட்டுமே உயர்வாக நினைத்துக் கொண்டிருப்பதனுடைய பிரதிபலிப்பு இது. என்று யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு பேரன் வந்தான் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னால. பெரியவங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும், அதுல இந்த டாக்கிங் டாம் ஒரு ஆப் இருந்துச்சு, ஒரு ஆப் பார்த்துருப்பீங்க, பேசும் பூனை. அந்த பூனையை காட்டி, பாட்டி இந்த பூனை நீ பேசுனா பேசும், நீ சிரிச்சா சிரிக்கும், நீ அழுதா அழும். அப்படியா? ஆமா. என்ன பா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்ல பாட்டி, இது நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குது. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? தூங்கியா? தூங்கியா? உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு எப்படி இருக்கு கேக்குது. பாட்டிக்கு அவ்வளவு ஆச்சரியம். கொஞ்ச நாள், ஒரு நாலஞ்சு நாள் இருந்தான், ஊருக்கு போகிற நேரம் வந்து விட்டது பேரனுக்கு. பாட்டி நான் போயிட்டு வரட்டுமான், தன் சுருக்கு பையில் இருந்த நீரை எடுத்து அந்த பேரனுடைய நெற்றியிலே வைத்து விட்டு, தன் உள்ளங்கையை அவனுடைய உச்சி தலையில் வைத்து ஆசீர்வதித்து விட்டு அந்த பாட்டி சொன்னாள், போயிட்டு வாயா நல்லாரு, ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும்னா,
Enna paati? Nee vechirukkira andha poona kuttiya matta enakku koduthu poraya anna. Yen paati? Namma veetla naai irukke. Appa irukkaru, amma irukkaanga, ella irukkaanga. Ellarum irukkirargal. Enakkaga yaarum illai nu sonna andha paati. Yen paati appadi solra? Ur pule kuti kekiri, sapti ana kekiri, tungni ana kekiri. Indah binti yang naya pergi ke perangkai yang dah urabu me illa indra anda parti sana. Dayu seido urabu kali nesi inge, warkai buyer. Urabu kali nesi inge, inna kangen dering la. Babu mu urutray padam nani kerangge. Sebaliknya Sivaji kenesan aku dah makan di turupai. Adur waktu solu aye, annen dami kula peracana mandirngge. Apa ur solu aye? Epa, tambi orang perlu urwata solli bintana ya. Di nanda mama sollum bodhe, vidhata inno ur peraveliya, rendu beru wonna perakap poraman urwata sollu. Ngal yosittu paringal, pesi pesi balakkra tanmeidan inrikke irikkra deyta burae, pesi pesi tirkra tanme inrikke illa mul poyvitta dan perkuriya burae. Ayah orang solna ngaparinge Gandhi, inrikya tali muretiye Gandhi ini nama solna bintu mendra, Gandhi ini nuriye Sabarmati asram. அந்த சபர்மதி ஆசிரமத்துக்கு வினோபாஜி வரார் பூமி தான இயக்க தலைவர் வினோபாஜி வரார் காந்தி அடிகளே சமைத்து தன்னுடைய கைகளால் பரிமாறுகிறார் வினோபாஜி தன்னுடைய கைகளால் பரிமாறுகிறார் தன்னுடைய கைகளாலே பரிமாறுகிறார் நன்றாக கேளுங்கள் இலை போட்டாகி விட்டது நீர் தெளிப்பாகி விட்டது சோறு பரிமாறி விட்டது கூட்டு வைக்கிறார் இங்க தான் பிரச்சனை ஆரம்பம் என்ன கூட்டு தெரியுங்களா பாகற்காய் கூட்டு வினோபாஜிக்கு பாகற்காய்னாவே ஆகாது ஆனா வைக்கிறது யாரு காந்தி வேண்டாம்னு சொல்ல முடியாது காந்தியடிகளை பொறுத்தளவில் ரொம்ப கண்டிப்பானவர் எதுல தெரியுங்களா உணவை ஒரு துளி கூட வீணாக்க கூடாதுங்கிறது ரொம்ப கண்டிப்பானவர் அதுவும் வினோபாஜிக்கு தெரியும் இப்ப என்ன செய்யறது வேற வழி இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு துன்பப்படுவதை விட அப்படியே வலிச்சு போட்டு சாப்பிட்டு முழுங்கிட்டார் அப்படி முழுங்கிட்டார் உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறலாம்னு வந்த காந்திக்கு ஆச்சரியம் ஏலே சுத்தமா இருக்கு என்ன நினைச்சாரு தெரியுங்களா அடப்பாவி மனுஷா பாகக்காய்னா உனக்கு அம்புட்டு பிடிக்குமாயா அப்படின்னு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சார் நீங்க சிரிக்கிறீங்க வினோபாஜி நிலைமையை நினைச்சுக்கிறாங்க வெந்த புள்ள வேலை பாய்ச்சின மாதிரி உணவை வீண் பண்ண காந்தி கவுச்சுக்குவார் எடு வலி முழுங்கிட்டேன் தண்ணீர் எடுத்து வர்றதற்காக உள்ள போயிட்டு வந்த காந்தி இப்ப இலைய பாக்குறாரு மறுபடியும் கிளீன் ஸ்லேட்டா இருக்குது இலை பாகக்காய் வச்ச இடத்துல இல்ல கூட்டு ஆத்தாடி ஆத்தாடி இந்த மனுஷனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் போல நினைச்ச காந்தி மறுபடியும் அள்ளி வச்சார் பாருங்க ஒரு வழிய சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு வந்து காந்தி கைய பிடிச்சிட்டாரு வினோபாஜி பாபாஜி காந்திய செல்லமா கூப்பிடுவார் பாபா இத்தனை நாள் வரைக்கும் துறவு அப்படின்னா பிடிச்சதை விடுறதுதான் துறவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்குதான் எனக்கு புரியுது பிடிக்காததை ஏற்றுக்கொள்வதும் துறவு என்பதை உங்களால் நான் அறிந்து கொண்டேன் என்ன வார்த்தை பாரு பிடித்ததை விட்டு விடுவது மட்டும் இல்ல காசிக்கு போனையா அதை விட்டுட்டு வா அன்னைக்கு போன ஒருத்த சம்சாரத்தையே விட்டுட்டு வந்துட்டான் ஏன் கேட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதான் ஐயா இது இங்க யோசிங்க ஐயா அவர்கள் சாமியார் குறித்து ஒரு கதை சொன்னாரு பாருங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா இன்னைக்கு மனுஷன் ரெண்டு விதம் வச்சிருக்கான் பிரச்சனை சின்னதா இருந்தா சாமிகிட்ட போ பிரச்சனை பெருசா இருந்தா சாமியாராவே போ இப்ப சாமியாரா போனதுக்கு அப்புறம் பல பேருக்கு பிரச்சனை பெருசா இருக்கு தனி நாடுன்னு போயிடுறாங்க இது வந்தே வேண்டாம் இங்க யோசிச்சு பாருங்க அறிவுக்குரியவர்களே துறவுங்கிறதுக்கு ஒரு புதிய இலக்கணத்தை வினோபாஜி கற்றுக் கொடுத்தார்
Pening, எப்படி இந்த செய்திகள் நீங்க இத்தனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தரங்கத்தை பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் அறிவுபூர்வமான புத்தகங்களை படிக்க இயலாதவர்கள் கூட நல்ல செய்திகளை சபையிலே அமர்ந்து கேட்டு சென்றால் அவர்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நல்ல அரங்கங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்கள் பாதத்திலே நான் பணிவன்போடு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன தெரியுங்களா? அருள் கூர்ந்த நாளைக்கு வருகிற போது இன்னும் ஒருவரை உடன் அழைத்து வாருங்கள். என்னிலும் நல்லவராய் பல சான்றோர்கள் பேச இருக்கிறார்கள். என்னிலும் நல்லவராய் பல சான்றோர்கள் பேச இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த அறிவு மற்றவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உயர்ந்த மனிதநேய பண்பு. அதை கொடுத்த பெருமை வாழ்நாளில் உங்களை சேரட்டும். ஒருவரை ஒருவர் உடன் அழைத்து வாருங்கள். நல்லா உட்காந்து கேட்குறீங்க. எனக்கெல்லாம் பட்டிமன்றத்துல எல்லாம் சில நேரங்கள் இல்லைங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு 55 நகைச்சுவை சொல்றேங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் சிரிக்கிறீங்க, பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாத மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கு. 56வதா ஒரு நகைச்சுவை சொன்ன பாருங்க. ஒரு 4 பெண்கள் பாருங்க, பட்டாரு ஒரு வயசான பாட்டி எந்திரிச்சு என்ன ஒரு பார்வை, சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை. படிச்ச தம்பி பெருந்துறையில இருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் என்னவா சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். நான் நேரம் அந்த பாட்டி காலில் போய் விழுந்து தாய் கிளவி தள்ளாத கிளவி தயவு செய்து அமைதியே என் பக்கத்தில் கூட உட்காரு. எனக்கு போத்துன பொன்னாடி உனக்கு வேணாலும் போத்துறேன். இப்பதான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்குதாவே அதுல மண்ணள்ளி போட்டுறாதே. ஏன் தெரியுங்களா? நல்ல சுவை இருக்கும். நீங்க இடை இடைய எதுக்குங்க நகைச்சுவை சொல்றது? 4 கருத்துக்கு மத்தியில எதுக்கு ரெண்டு நகைச்சுவை சொல்றது? ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒரு 75 கிலோ தான் ஒரு சாக்கு பையில ஒரு அரிசியோ பருப்போ நெல்லோ பிடிக்கும்னு வைங்களேன், கூட ஒரு 5 கிலோவை நம்ம அதுல போட்டு அடைக்கணும் அமுக்கணும்னா என்னங்க செய்வோம்? பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு குலுக்கு குலுக்குவோம், ஒரு 1 கிலோ செய்வோம், மறுபடியும் ஒரு குலுக்கு குலுக்குவோம், இன்னொரு 2 கிலோ. இப்படி குலுக்கி குலுக்கி என்ன செய்வாங்க? 75 கிலோ பையில 80 கிலோவை சேர்ப்பதை போல இவ்வளவுதான் என்னால் கேட்க முடியும் என்கிற மனநிலையோடு இருக்கிற உங்களை சிரிக்க வைப்பதன் மூலமாக இன்னும்